ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். இப்போ நம்ம வோல்டேஜ் சோர்ஸஸ் அண்ட் கரண்ட் சோர்ஸஸ் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் இருந்தால் எப்படி இருக்கும், பேரலல் கனெக்ஷனில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சீரீஸ் கனெக்ஷன் ஃபார் வோல்டேஜ் சோர்ஸஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் நமக்கு ரெண்டு கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸில் இப்போ நம்ம V1 அண்ட் V2 இந்த மாதிரி ரெண்டு சோர்ஸஸாக எடுத்துகிட்டு ரெண்டுமே சீரீஸ் கனெக்ஷனில் இருக்க மாதிரி ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சர்க்யூட்டை நம்ம மினிமைஸ்டாக இந்த மாதிரி மாற்றிக்கலாம் வித் அ சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே சோர்ஸாக நம்ம வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். தட் இஸ் V1 ப்ளஸ் V2வோட வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ V1 அண்ட் V2 ஆனால் ஆப்போசிட் சைனில், அதாவது ரெண்டுமே ஒரே சைனில் இருக்க மாதிரி, இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கண்டிஷன்லையுமே இதுக்கான ஈக்குவலண்ட் வேல்யூ நமக்கு V1 ப்ளஸ் V2 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ சேம் போலாரிட்டிஸ் இருக்கும்போது ஈக்குவலண்ட் சர்க்யூட்டில் வந்து சம் ஆஃப் வோல்டேஜஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கேஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ டிஃப்ரெண்ட் போலாரிட்டிஸுக்கு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் போலாரிட்டிஸ் அப்படிங்கும் போது V1 ப்ளஸ் மைனஸ் V2 மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்டிஷனில் இந்த ஈக்குவலண்ட் வேல்யூவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம V1 மைனஸ் V2 அப்படின்னு எடுத்துக்கணும். எப்போ அப்படின்னா, V1ஓட வேல்யூ V2வை விட கிரேட்டர் தானாக இருக்கும்போது. ஸோ இந்த கண்டிஷனில் V1னுடைய பொலாரிட்டி என்ன இருக்கோ அதையே தான் இங்கே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷனாக நமக்கு எப்படி இருக்கும், V2 மைனஸ் V1ஆக இருக்கும். எப்போ அப்படின்னா, வென் V2 வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் V1. ஸோ V1ஐ விட V2 கிரேட்டராக இருக்கும்போது V2ல இருக்கிற பொலாரிட்டி வந்து நமக்கு ஈக்குவலன் சர்க்யூட்டில் மெயின்டைன் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் பொலாரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் வோல்டேஜஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அண்ட் இதனுடைய பொலாரிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, நம்ம கல்ச்சர் பண்ணியிருக்க டூ சோர்ஸஸ் V1 V2ல எதனுடைய வேல்யூ கிரேட்டர் தானாக இருக்கும் அதனுடைய பொலாரிட்டியை தான் நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட்டுக்கு கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சீரீஸ் பார்த்தோம், இப்போ நம்ம பேரல் கனெக்ஷன் பார்க்கலாம். ஸோ பேரல் கனெக்ஷனில் ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸஸ் V1 அண்ட் V2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இதனுடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதனுடைய இண்டிவிஜுவல் வோல்டேஜஸ் வேல்யூ வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ வென் வோல்டேஜ் சோர்ஸஸ் ஆர் கனெக்டட் இன் பேரல், த வோல்டேஜ் ப்ரொவைடட் பை ஈச் சோர்ஸ் இஸ் ஈக்குவல். ஸோ V1 அண்ட் V2 மூலமாக நமக்கு கிடைக்கிற வோல்டேஜ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நம்ம கரண்ட் சோர்ஸஸ் எடுத்துக்கலாம், சீரீஸ் தனியாக பேரல் தனியாக. ஸோ ஃபர்ஸ்ட் சீரீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, I1 அண்ட் I2 நம்ம ரெண்டு கரண்ட் சோர்ஸ் வந்து இப்படி சீரீஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம். இதனுடைய ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ட்ரா பண்ணும்போது இந்த I1 அண்ட் I2வால் ஏற்படக்கூடிய கரண்ட் வேல்யூஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ வென் கரண்ட் சோர்ஸஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், த கரண்ட் ப்ரொவைடட் பை ஈச் சோர்ஸஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேரல் கனெக்ஷனுக்கு பார்க்கலாம். இப்போ நமக்கு பேரல் கனெக்ஷனில் ரெண்டு கேசஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, I1 I2 இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம ஈக்குவலன் சர்க்யூட்டை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ I1 ப்ளஸ் I2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். அண்ட் ஆப்போசிட்டாக இப்போ கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அகெயின் I1 அண்ட் I2 சேம் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூ நமக்கு அகெயின் I1 ப்ளஸ் I2 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ பொலாரிட்டி சேமாக இருக்கும்போது கரண்ட் சோர்ஸஸுடைய வேல்யூவை ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் பொலாரிட்டிஸுக்கு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் பொலாரிட்டிஸ் அப்படின்னா, I1 ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும், I2 இன்னொரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த கண்டிஷனில் இதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, I1 மைனஸ் I2 அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த கண்டிஷனில் அப்படின்னா, வென்எவர் I1 வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் I2. ஸோ I2வை விட I1 கிரேட்டர் தானாக இருக்கும்போது தான் இந்த வேல்யூ வந்து அப்ளிகபிள். அண்ட் I1 உடைய கரண்ட்டுடைய டைரக்ஷன் என்னவோ அந்த டைரக்ஷன் தான் நமக்கு இங்கே இருக்கும்.
அதே மாதிரி ஆப்போசிட் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம I2 மைனஸ் I1 அப்படின்னு கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா I2 இஸ் கிரேட்டர் தென் I1 அப்படிங்கிற கண்டிஷனில். இப்போ நமக்கு I2 உடைய டைரக்ஷன் என்னவோ அதுதான் நமக்கு அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எப்போல்லாம் பொலாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அப்போல்லாம் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் கரண்ட் சோர்ஸஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அண்ட் இதனுடைய பொலாரிட்டி ஆர் டைரக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க ரெண்டு சோர்ஸஸ் I1 I2 இது ரெண்டுத்துல எதனுடைய வேல்யூ கிரேட்டரா இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு போலாரிட்டி ஆர் டைரக்ஷன் வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்துருக்க இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.